இன்னும் எத்தனை நாளைக்குடா நாம இவட்ட வேலைக்காரிய வேஷம் போடுறது? நாம அவ காலை பிடிக்கிறது அவ கழுத்தை அறுக்கதாண்டா. எப்படி என்னை அப்படி அடிச்சு துரத்தினாலோ அதே மாதிரி அவளையும் அடிச்சு துரத்துற வரைக்கும் நம்ம வேலைக்காரங்களா வேஷம் போட்டு தாங்கணும். ஏ சாமி, அவளை நினைச்சா ஆத்தனை நெஞ்சுக்குள்ள நெருப்பா கொதிக்குதுடா. அவ என் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியல. அஞ்சு வருஷமா அவளுக்கு நல்ல கையா வேலை செய்யறான். இது வரைக்கும் அவ குடும்பத்தை எதுவும் செய்ய முடியலையே சாமி. பண்ணுவோம், பண்ணுவோம். சந்தர்ப்ப சாதகம் தானே அவளுக்கு பாதகம் பண்ண முடியும். எந்த சொத்துக்காக என்னை அப்படி அடிச்சு நடுத்தருவ நிறுத்தினாலும் அதே சொத்தை இழந்து அவ பிள்ளைய பிரிஞ்சு அதே நிப்பாடா. சாமி, அவளை அனாதையா நிறுத்துறதுக்கு முன்னாடி பண்ண சிலவரத்துக்கு அவளை சும்மா விடக்கூடாதுடா. நீ மட்டும் சப்புடு மூடிக்கிட்டு அவட சாதகாசம் வைக்காம இருந்தா நீ யோசிச்சு பாரு. நம்ம சொத்து அவ கைக்கு போது அடிப்படுத்த ஆட்டம் போட்டு திருந்தல்ல. அதான் அவதிப்பட்டு நிக்கிற அவளை பத்தி பேச வச்சுவேன். ஏய் சாமி விடுறா, அவர வயசானவரை போய் அடிச்சுட்டு இவ்வளவு நிறைய கிடைக்க போறான். இவ மட்டும் பொத்திட்டு இருந்தானா கண்டனா எதுக்கம்மா எங்க சொத்து காசப்படுது? யோசிச்சு பாரு. எங்க அம்மாவை கட்டிக்கிட்டு இந்த தருதலை அம்சமா வாழ்ந்துருக்கலாம். நாய் பீக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டு எல்லாம் தொடர்ந்து நிக்கலாம் பாரு. கேள்வி நாய், கேள்வி நாய். எங்க மாம குடும்பம் நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணா பேர் பண்ணா தங்கச்சி வாழ்க்க தரங்கட்டு போச்சேன்னு உங்க அப்பா மட்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா நானே எப்பனும் நடுத்தருட பிச்சைதான் நடக்கும். ஏ சாமி, நீ யாருடா? ஏன் அத்தை மக உனக்கு ஒண்ணுனா என் உசுறு தாங்காது. மாமா எந்திரிங்க மாமா. ஆனா வாழ்ற வரைக்கும் விட்டு வச்சிரு வேடிக்கை பார்க்க. என்ன துரைசாமி நினைச்சியா? சங்கர்